பொதுவாகவே ஒரு த்ரில்லர்னா மினிமம் ஒரு சேசினாவது வேணும்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இல்லைன்னா என்னடா படம் எடுத்து வச்சிருக்கான்னு நிறைய பேர் சொல்லி நானே கேட்டிருக்கேன். வணக்கம் டு த அண்டர்ஸ்டாண்டிங் சினிமா பாட்காஸ்ட். நான் ஷாம் ஃபார் ஃபுல்மி பயணியர். எப்போ அம்யூஸ்மெண்ட் பார்க் அட்ராக்ஷன்லாம் பாப்புலர் ஆக ஆரம்பிச்சதோ அப்போ தான் இந்த மாதிரி த்ரில்லர் எல்லாம் நிறைய எடுக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி அம்யூஸ்மெண்ட் பார்க் பிரபலம் ஆரம்பிச்சதுன்னா, இப்போ வந்து ஒரு சில இடங்களில் அதை போட்டிருப்பாங்க, மக்கள் அதை வந்து என்ன இருக்குது உள்ள அப்படின்னு பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. அதே மாதிரி தான் படமும், ட்ரெயின், பஸ்ஸு, கார் இந்த மாதிரி பொதுவான இடங்கள்லாம் வந்து மக்களை வந்து பார்க்க வைக்கிறதுக்காகவே அந்த மாதிரி படங்கள்லாம் போடுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் மக்கள் அப்படி என்னதான் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே போவாங்க. அங்கே போய் வந்து அவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா அடுத்தடுத்து அவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் சினிமாவும் அந்த காலத்தில் ஒன்றா தான் இருந்தது. ஸோ சினிமா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் இதுதான்னு நான் நினைக்கிறேன். இதை மறக்காமல் பேரஃப்ரேஸ் பண்ணால், டாம் கன்னிங் தான் வந்து சினிமா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற பேரை வந்து லேபிள் பண்ணுறாரு. இது எதை குறிக்குதுன்னா, ஏர்லி ஸ்டேஜஸில் பிரிட்டன், அப்புறம் ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எடுத்தாங்க. அது ஒன்றும் கதை பேஸ்டு படமாக இருக்காது. அது வந்து ஒரு முக்கியமாக சொல்லணும்னா, ஒருத்தர் வந்து ஒரு பில்டிங்லேருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கான், இல்லைனா வந்து ஒருத்தர் வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கான் பிளான்ஸுக்கு, அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சீனாக தான் இருக்கும். அதுக்கு வந்து பெருசாக சவுண்ட் தேவை இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஒரு கதை பேஸ்டாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஒரு ரியாலிட்டியாக ஒரு மக்கள் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி எடுக்கிறதா தான் இருந்துருக்கும், இருந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ரோட்டில் போகிற காரு, பஸ்ஸு, ட்ரெயின், போட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தவங்க வந்து மனுஷங்களோட சிரிப்பு, அழுகை, கோபம் இந்த மாதிரி உணர்வுகளையும் படமாக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு அந்த நொடி தான் கோல்டன் செகண்ட். எப்போ மோஷன் பிக்சர் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டோரி பேஸ்டு படம் எடுக்கணும்னு நினச்சாங்களோ, நிறைய அட்ராக்ஷன் ஃபிலிம்ஸ் வர ஆரம்பிச்சிது. அதாவது சேஸ் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் 1903 தான் வந்து பிரபலமாக ஆரம்பிச்சிது. இந்த மாதிரி படங்கள் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸாக இருக்கும், இல்லைனா வந்து மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கான காமிக்கல் படமாக இருக்கும். நிறைய முக்கியமான படங்கள் வந்து ஒரு பர்சியூவர் இருப்பார், அதாவது துரத்துறவங்க, ஒரு ஒரு பர்சியூடு பர்சன் இருப்பாங்க ஓடுறவங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஒரே ஒரே சீனில் வந்து ஒரே ஷார்ட்டில் வந்து ரெண்டு பேருமே காமிப்பாங்க. பேக் அண்ட் ஃபோர்த் இன்டர்கட் பண்ணுறதெல்லாம் வந்து அப்போ பாப்புலராக இல்லை. ஒரே ஷார்ட்லேயே வந்து ரெண்டு பேருமே காமிச்சு துரத்துகிற சீனை வந்து எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த காலகட்டத்தில் வந்து சேஸ் ஃபிலிம்ஸ்லாம் பாப்புலராக இருந்தது. இந்த மாதிரி படம் எந்த மாதிரி படம்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே நான் வந்து ஒரு படத்தை சொல்கிறேன், த கிரேட் ட்ரெயின் ராபரி. இது ஒரு மெலோ ட்ராமா படம். ட்ராமாவாக வந்து நிறையா படம் நிறையா இடங்களில் போட்டுட்டு இருந்த படம் தான். அதை தான் வந்து பார்ட்லி அவங்க வந்து எழுதி படமாக எடுத்திருக்காங்க. இதை வந்து முதல் முறையாக பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷுவல் ஸ்பெக்டக்கல் தான் சொல்லணும், ஒரு சென்சேஷனாக இருக்கும். வெஸ்டர்ன் ஜானரில் வந்து ஒரு பயனர்னு சொல்லலாம். கதைக்கு அடித்தளமாக அமையிற தீம்ஸை விட, அதை டெவலப் பண்ணதை விட ஒரு ராபரி சீனை அவங்க வந்து டீட்டெயிலிங்காக ரொம்ப பயங்கரமாக டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. பேண்டிட்ஸ்லாம் ஒரு டெலகிராஃப் ஆப்ரேட்டரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ட்ரெயினில் ஏறுவாங்க, கார்ட்ஸை ஷூட் பண்ணுவாங்க, மெயில் காரில் இருக்கிற சேஃபை வெடிக்க வைப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பேசஞ்சர்ஸை கொள்ளையடிப்பாங்க, துண்டான இன்ஜின்ஸ்லாம் ஒரு பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போவாங்க, அதுக்கப்புறம் அங்கே குதிரைகள்லாம் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், அங்கே தப்பிச்சு போவாங்க. இது வந்து 1903 அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அந்த ஆண்டை பார்க்கும்போது ஒரு சீனை எவ்வளோ அழகாக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். த்ரில்லரில் ஒரு கேட்டகரியை நம்ம வந்து இப்போ வச்சுருக்கோம், ஹேஸ்ட். ஸோ அந்த ஹேஸ்ட் படங்கள் எல்லாத்துக்குமே விதை போட்ட படங்களில் இதுவும் ஒன்று நம்ம சொல்லலாம். த்ரில்லரில் சென்ட்ரலாக ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு வேகம் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை சொல்லலாம். ஸோ அந்த வேகத்தை மெட்டஃபோரிக்கலாக அவங்க அந்த படத்தில் சொல்லியிருக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு ட்ரெயின் மேலே வந்து முக்கியமான கட்டத்தில் ட்ரெயின் வந்து ஓடிட்டுருக்கும் பயங்கரமாக, அது மேலே வந்து புரோட்டகனிஸ்ட் வந்து ஓடணும். அது மாதிரி கடைசியாக வந்து போலீஸ்ட்டை வந்து மாட்டும்போது ஒரு குதிரையில் தப்பிச்சு போகிற சீன், இது எல்லாமே வந்து வேகத்துக்கும் அந்த த்ரில்லருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை அழகாக வந்து மெட்டஃபோரிக்கலாக சொல்லியிருக்காங்க. இதை வந்து சினிமா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஒரு முன்னுதாரணமாக சொல்கிறாரு டாம் கன்னிங். தப்பிச்சு போகிற ராபர்ஸ் கிட்ட இருந்து இன்டர்கட் பண்ணி அங்கே ஒரு ராபரி நடந்திருக்கு அப்படிங்கிறதே மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போது வந்து ஒரு ராபரி நடந்துருச்சு அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே அவங்க எப்படி வந்து எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க, அவரை எப்படி ஹீரோவாக எடுத்துக்கிறாங்க, எல்லாரும் அவர் ஒரு ரோல் மாடல் மாதிரி, அப்பா போலீஸ் கண்ணிலே மன தூவிட்டாப்பா அந்த மாதிரி வந்து ஒரு நிறைய பேர் வந்து கையெல்லாம் தட்டுவாங்க. இந்த மாதிரி பல சீன்களை வந்து நேச்சுரலாக கேப்சர் பண்ண படங்களில் இதுவும் ஒன்று. நிறையா த்ரில்லர் படங்கள் வந்து கிரேட் ட்ரெயின் ராபரியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம்தான். இந்த இன்டர்லோடு இருக்கு இல்லையா, இந்த இன்டர்லோடுக்கு அப்புறம் ஒரு டிப்பிக்கலான சேஸ் ஃபிலிமாக ஃபார்மேட்டுக்கு இந்த படம் மாறிடுது. பேண்டிட்ஸுக்கும் லாமெனுக்கும் நடுவில் ஒரு லாங்காக ஒரு சேஸ் சீன் ஷாட் இருக்கும். அப்புறம் வந்து போர்ட்டர் வந்து கட்ட கடைசியாக ஒரு ஃபைனல் டச் கொடுத்துருப்பார், கேமராக்கு முன்னாடி டைரெக்டாக கன் காட்டுற மாதிரி. இதெல்லாமே மோரார்லஸ் ஒரு மாஸ்டர் பீஸை உருவாக்கி இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும்.
சேஸ் படங்கள் என்னதான் அந்த கால டெக்னாலஜிக்குள்ள அடைஞ்சு கிடந்தாலும் சினிமேட்டிக் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக தான் ஏற்படுத்திருக்குன்னு தாராளமாக சொல்லலாம். ஆன் ஹர் மெஜஸ்டிஸ் சீக்ரெட் சர்வீசஸ் 1969 வந்த மறக்க முடியாத ஜேம்ஸ் பாண்ட் படம், அப்புறம் வேனிஷிங் பாயிண்ட் 1971, கீனு ரீவ்ஸ் நடித்த ஸ்பீட் 1994, இதில் எல்லாமே வர எக்ஸ்ட்ராடினரி சேஸ் சீன்ஸ் வந்து முழுக்க முழுக்க எதை வந்து நம்பி இருக்கு அப்படின்னா த கிரேட் ட்ரெயின் ராபரி அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த படத்தை வந்து 1978 சேன் கானரி மறுபடியும் ரீமேக் பண்ணாங்க அவரை வச்சு, அதுவும் ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லணும். 1900 இந்த மாதிரி சேஸ் மூவிஸ்லாம் பிரபலமாக இருந்துச்சு இல்லையா. ஸோ நான் என்ன சொன்னேன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஒருத்தன் தண்ணி பாய்ச்சறதாகட்டும், ஒருத்தன் வெளியிலேருந்து உள்ளே போகிறதாகட்டும், உள்ளேருந்து வெளியில் வரதாகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து ஒரு நரேட்டிவ் பேஸ்டு ஃபிலிம்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோம்ல, ஒரு நரேட்டிவ் பேஸ்டு ஃபிலிம்ஸு டயலாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போ வந்து எப்படி யார்கிட்டேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு, எப்படி அவங்க எடுத்ததை பிரபலமாக்குனாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அடுத்த எபிசோடில் பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் ஷாம் சைனிங் ஆஃப்.